ஹலோ எவ்ரிவன். லாஸ்ட் டைம் நான் அப்லோட் பண்ணியிருந்த வீடியோ பார்த்துட்டு என் பையனோட ஹெல்த் கண்டிஷன் பற்றி என்கிட்ட நிறைய பேர் மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தீங்க. அண்ட் நிறைய பேர் வந்து சரி கவலைப்படாதீங்கக்கா, கண்டிப்பாக வந்து நாங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிறோம், இது மாதிரிலாம் எனக்கு நிறைய பேர் டெஸ்ட் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு வரும்போது வந்து அது என்ன எதுன்னு கேட்டு அதுக்குள்ளே வந்து இன்வால்வ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு வந்து நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் தென் இந்த வீடியோ வந்து ஓகே, நிறைய பேர் அவனோட ஹெல்த் கண்டிஷன் பற்றி கேட்டுகிட்டே இருந்தீங்க. மறுபடியும் நான் யாருக்குமே வந்து ரிப்ளை பண்ணலை. பண்ணதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட் டைம் அப்லோட் பண்ணியிருந்த வீடியோ வந்து செப்டம்பர் 6 தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணேன். செப்டம்பர் 6 ஈவினிங் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நான் போய் ஒரு 10 மினிட்ஸ் ஆகலை. என் பிள்ளை ஆல்ரெடி கொஞ்சம் டல்லாக தான் இருந்தான், மார்னிங்லேருந்தே கொஞ்சம் டல்லாக இருந்தான். அவனுக்கு ஈவினிங் என்ன ஆயிடுச்சுன்னா ப்ரீத்திங் ரொம்ப இதுவாகிடுச்சு. அண்ட் தென் நாங்கள் வந்து பல்சாக்சிமீட்டரில் அவனோட ஆக்சிஜன் செக் பண்ணி பார்க்கும்போது, நான் போன வீடியோலே சொல்லியிருந்தேன், அவனோட ஆக்சிஜன் லெவல் நாங்கள் எப்போது செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் தான் நாங்கள் இருக்கோம். ஸோ செக் பண்ணி பார்க்கும்போது எங்களுக்கு 70s வந்து காமிச்சிட்டு இருந்தது. சம்டைம் 80s காமிச்சிச்சு, ரேராக 90s காமிச்சிச்சு, பட் மோஸ்ட்லி வந்து 70s 80s வந்து அது இதாகிட்டு இருந்துச்சு. ஸோ ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போகணுமா வேணாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்லேயே வந்து எனக்கும் ஹஸ்பண்ட் குறிச்சு நான் ஆர்குமெண்ட்டே போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா அவங்க வந்து என்னை எப்போவுமே வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க, நீ வந்து எல்லாத்துக்கும் பயப்படுற, நீ தைரியமாக இருக்கணும், தைரியமாக இருந்தால் தான் பிள்ளை வந்து கொஞ்சம் தைரியமாக இருப்பான், நீ வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கு இது பண்ணுற பாரு, மெஷின் தான் தப்பு அப்படிங்கிறது மாதிரி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஓகே, அஸ் டைம் போக 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 பிள்ளை ரொம்ப டல்லாகிட்டான், அவன் ரொம்ப சோர்வாக இருந்தான். திருப்ப செக் பண்ணும்போதும் எங்களுக்கு அந்த 70s இருந்ததுனால அந்த அன்றைக்கி நைட்டே வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டல் செப்டம்பர் 6 நாங்கள் ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போனோம். அங்கே போகும்போது அவனோட சேச்சுரேஷன் ஆக்சிஜன் லெவல் நம்ம பொதுவாக வந்து 98-99 அந்த மாதிரி இருக்கணும், நமக்கு அட்லீஸ்ட் 95 மேலேயாச்சும் இருக்கணும். என் பையனுக்கு அன்றைக்கி வந்து 50s இருந்துச்சு, 50-60 ரேஞ்சில் வந்து அந்த அளவுக்கு வந்து ஆக்சிஜன் அவனுக்கு கம்மியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன, அன்றைக்கி வந்து அங்கே அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்க, செப்டம்பர் 6 அட்மிட் பண்ண சொன்னாங்க. அப்புறமா செப்டம்பர் 7 தான் வந்து அங்கே ரூமுக்கு வந்து அது வரைக்கும் ஃபுல்லாகவே எமர்ஜென்சி வார்டிலே வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. வந்ததுக்கப்புறமா அந்த செப்டம்பர் 8 இல்லைனா 9 தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணேன் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் செப்டம்பர் 7 பற்றி சொல்லணும்னா, நாங்கள் வந்து ஒரு புதுசாக ஒரு வீடு கட்டியிருந்தோம், அந்த வீடோட பால் காய்ச்சி வந்து செப்டம்பர் 7 நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். செப்டம்பர் 8 நாங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிட்டு எங்களால் நான் என் ஹஸ்பண்ட் என் பிள்ளை மூணு பேரும் வந்து எங்கள் வீடு பால் காய்ச்சிக்கு வந்து நாங்களே இல்லை அப்படிங்கிறது மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அது போச்சு. அப்புறமா செப்டம்பர் 4 நேற்றுக்கு வரைக்குமே வந்து அவன் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தான். நேற்றுக்கு வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு இன்றைக்குமே வந்து டாக்டர்ஸுக்கு வந்து எங்களை விடுறதுக்கு வந்து இது கிடையாது. ஏன்னா அவனோட ப்ராப்ளம் வந்து அவங்க வந்து ப்ராப்பராக டயக்னோஸ் பண்ணலை. சிடி ஸ்கேன் எடுத்தாங்க, முன்னாடி ப்ராங்கோஸ்கோபி எடுத்திருந்தாங்க, நிறைய விஷயங்கள் பண்ணாலுமே வந்து அவனுக்கு வந்து ஓகே இதுதான் உங்கள் பையனுக்கு ப்ராப்ளம், வீக்காக இருக்குது ஓகே, பட் என்னாலுமே வந்து இவன் சஃபர் ஆகுறது, இவனுக்கு வர்ற சிம்டம்ஸுங்கிறது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கிறதுனால அவங்களால ப்ராப்பராக எதுவுமே டயக்னோஸ் பண்ண முடியலை. இவ்வளோ நாளும் வச்சுட்டு கடைசியில் நேற்று என்ன சொன்னாங்கன்னா, அவங்க பையனுக்கு என்ன ப்ராப்ளம்னா, இங்கே வந்து அப்பர் விண்ட் பைப் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு குட்டியாக வந்து ஸ்கார் இருக்குது. அண்ட் தென் இன்னர் விண்ட் பைப்ஸில் வந்து கூட ஸ்கார் இருக்குது. லங்ஸ் கொஞ்சம் ஸ்வெல்லாக இருக்குது, இந்த மாதிரி கொஞ்சம் இஷ்யூஸ் எல்லாம் இருக்கிறதுனால ஸ்வெல்லாக இருக்குது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல், நான் ஆல்ரெடி வந்து ICHல வச்சுருக்கும் போதே அவனுக்கு நிமோனியா இருந்துச்சு, மறுபடியும் நாங்கள் இங்கே அட்மிட் பண்ணும்போது மறுபடியும் அவனுக்கு நிமோனியா வந்துருந்துச்சு. ஸோ அது என்ன தெரியல, ஒரு கண்டினியூஸாக 2-3 மந்த்ஸாக வந்து எங்களுக்கு கஷ்ட காலம்னு நினைக்கிறேன். அதுவும் வந்து என் பையனோட இதில் வந்து எங்களுக்கு கஷ்ட காலம் வந்து தான் எங்களுக்கு ரொம்ப ஒரு இதுவாக போயிடுச்சு. ஸோ இந்த கோர்ஸ் ஆஃப் டைம் முடிச்சுட்டு நேற்றுக்கு நாங்கள் வந்து சரி ஓகே இனிமேல் ஹாஸ்பிட்டலில் வச்சுக்க வேணாம், ஏன்னா ஹாஸ்பிட்டலில் இப்போதைக்கு அவனுக்கு இருக்க தேவை ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஆக்சிஜன் சப்போர்ட் இல்லாமல் அவனை ப்ரீத் பண்ண முடியலை. அந்த மாதிரி கொஞ்சம் ஒர்ஸ்ன்னு சொல்லலாம், ஏன்னா போன வாட்டி ஆக்சிஜன் சப்போர்ட் இல்லாமல் அவன் வீட்டில் இருந்தான், இந்த வாட்டி ஆக்சிஜன் சப்போர்ட் இல்லாமல் அவனால் இருக்க முடியலை, அந்த மாதிரி ஒரு இதில் இருந்தான். சரி ஃபைன், நம்ம வந்து வீட்டிலே வந்து அந்த சப்போர்ட்லாம் அரேஞ்ச் பண்ணி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுக்கு அப்புறம் அவசர அவசரமாக ஒரு ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட் வந்து ரெண்ட்டுக்கு எடுத்து, ஒரு பல்ஸ் ஆக்சிமீட்டர் ஸ்க்ரீன் கொஞ்சம் மானிட்டர் பண்ணுறது மாதிரி பெட்டராக இருக்கிறது மாதிரிலாம் ரெண்ட்டுக்கு எடுத்து நாங்கள் நேற்றுக்கு அவனை நைட்டு வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டோம். ஸோ நேற்றுலேருந்து நாங்கள் வீட்டில் தான் இருக்கோம், இருந்தாலுமே வந்து ஹாஸ்பிட்டல் செட்டப்பில் வந்து வீடை மாற்றி வச்சு நாங்கள் அவனை வந்து பார்த்துட்ருக்கோம். நான் வந்து வீடியோஸில் இதுலேயுமே ஏன் அவனை காமிக்கலைன்னா, எனக்கு வந்து ஓகே அந்த பரிதாபமாக ஒரு குழந்தை இருக்கிறத வந்து வீடியோவில் காமிக்கிறதுக்கு வந்து எனக்கு மனசில், எல்லாத்துலேயுமே வந்து என் பிள்ளை ரொம்ப ஆக்டிவாக ஆடி பாடி ரொம்ப இதுவாக இருந்திருக்கான், அதில் வந்து மாற்றி இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுறதுக்கு தோணலை. அதனால தான் நான் அவனோட ஃபோட்டோ பிக்ஸ் எதுவுமே அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே ஷேர் பண்ணாதது. இந்த கோர்ஸ் ஆஃப் டைமில் வந்து இன்னும் ஒரு விஷயம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா,
எனக்கு ஃபஸ்ட்டு இந்த பையனுக்கு வந்து அன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் ஃபஸ்ட் டைம் அட்மிட் ஆகிற டைமில் வந்து உயிரை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு டைமில் வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, கண்டிப்பாக என்னால் இது பேர் பண்ண முடியாது, நான் இந்த சிச்சுவேஷனில் வந்து எடுத்துகிட்டு போகவே முடியாது, என்னால் இதை ஹேண்டில் பண்ண முடியாது அப்படிங்கிறது மாதிரியே வந்து நான் ஸ்ட்ராங்காக எனக்கு அப்படி தான் தோணுச்சு. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்ம லைஃப்பில் வரும்னு நம்ம யாருமே இமேஜின் பண்ணியிருக்க மாட்டோம் இல்லையா. பட் எந்த ஒரு கஷ்டமுமே கடவுள் நமக்கு கொடுக்குறாங்கன்னா கடவுளுக்கு தெரியும் இவங்க வந்து இதை ஹேண்டில் பண்ணுவாங்க, அதுக்குள்ள பலனும் வந்து கடவுள் கண்டிப்பாக கொடுப்பாரு அப்படிங்கிறத வந்து நான் இதில் வந்து ரொம்ப புரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் இந்த ஒரு ட்ராவலில் வந்து எனக்கு இன்னும் ஒரு விஷயம் ரொம்ப இதுன்னா, நான் வந்து இன்னும் கடவுள்கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகிறதுக்கு வந்து எனக்கு இது ஒரு இதுவாக இருந்துச்சு. பொதுவாக அந்த ப்ரேயர் பண்ணுறது இதெல்லாம் வந்து எனக்கு அவ்வளவு இது கிடையாது. ப்ரேயர் பண்ணுறதோ பைபிள் ரீட் பண்ணுறதோ இந்த மாதிரி விஷயங்களை நான் அவ்வளவு இன்வால்வ் பண்ண மாட்டேன். ஓகே, ப்ரேயர் பண்ணவேன், அது எப்போவாச்சும் அந்த அளவுக்கு இன்வால்வ்டாக வந்து ஸ்பிரிச்சுவலி காட்கிட்ட ரொம்ப அசோசியேட் ஆகிறது கிடையாது. பட் என் பையனோட ஒரு விஷயத்தில் வந்து அவனுக்காக கேட்டு இப்போ வந்து அவர்கிட்ட கேட்டு சில விஷயங்கள் என் பையனுக்கு நடக்க எனக்கு வந்து நான் வந்து காட்கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆனது மாதிரி, கொஞ்சம் என்னோட எனக்கும் காடுக்கும் ரிலேஷன்ஷிப் ரொம்ப க்ளோஸ் ஆனது மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீல். அதுக்காகவும் நான் வந்து ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் ரொம்ப அதிசயமான ஒரு விஷயம் என்னென்னா, என் பையனுக்கு வந்து சிடி ஸ்கேன் எடுக்கணும். சிடி ஸ்கேன் எடுக்கும்போது வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா சிரப் கொடுத்தாங்க. சிரப் கொடுத்துட்டு சொன்னாங்க, இந்த சிரப்பில் உங்கள் பையன் தூங்கிட்டாங்கன்னா ஓகே, இல்லை நான் வந்து அனஸ்தீஷியா கொடுத்து தான் சிடி ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் சிடி ஸ்கேன் சென்டருக்கு எடுத்துகிட்டு போயிருந்தோம். அவன் தூங்கிட்டு இருந்தான், உள்ளே கொண்டு போனதுமே அந்த லைட் வெளிச்சத்தில் எழுந்திரிச்சிட்டான். அவனுக்கு ரொம்ப அவ்வளோ தூக்கம் கிடையாது. ஸோ செகண்ட் டைம் வந்து என்னென்னா, எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆஞ்சி இருக்காங்க, அந்த ஆஞ்சிக்கு கால் பண்ணி அவங்க நல்லா ப்ரேயர் பண்ணுவாங்க. ஸோ கால் பண்ணி நாங்கள் வந்து ப்ரேயர் பண்ணோம். ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது தூங்கிட்டான் ஆண்டி சொன்னாங்க, நீ கவலையே படாத, அனஸ்தீஷியா எதுவுமே கொடுக்காம உன் பிள்ளைக்கு வந்து சிடி ஸ்கேன் எடுப்பாங்க, கடவுள் அதுக்கு வந்து உனக்கு வந்து கிருபை பண்ணுவார் அப்படிங்கிறது மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே, செகண்ட் டைம் எடுத்துகிட்டு போய் நான் வந்து அதில் பெட்டில் அவனை படுக்க வைக்கிறேன். அவன் எழுந்திரிச்சிட்டான். பட் நான் திருப்பி எடுத்துகிட்டு அவங்க சொன்னாங்க, சரி ஓகே இந்த ஒரு வாட்டி விடல, நெக்ஸ்ட்டு வாட்டி உங்கள் பையன் தூக்கம் எழுந்திரிச்சானா கண்டிப்பாக வந்து அனஸ்தீஷியா கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த டைம்லேயுமே வந்து எனக்கு வந்து நான் நம்பிக்கை விடவே இல்லை. சம்டைம் அந்த ஆண்டி சொன்ன அந்த வார்த்தை எனக்கு வந்து ஓகே அந்த ஆண்டி ப்ரேயர் பண்ணால் நடக்கும் அப்படிங்கிறது மாதிரி வந்து நான் நம்பினதுனாலையா என்னன்னு தெரியலை, நான் வந்து சரி ஓகே உள்ளே கொண்டு போய் ரெண்டு வாட்டி அவன் எழுந்திரிச்சுமே நான் என் நம்பிக்கையை மட்டும் விடவே இல்லை. ரொம்ப நம்பிக்கையோட ஓகே கண்டிப்பாக என் பையனுக்கு வந்து நார்மலாக நாங்கள் வந்து அனஸ்தீஷியா கொடுக்காமல் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தேன். உள்ளே கொண்டு போய் படுக்க வச்சோம், நார்மலாக சிடி ஸ்கேன் எடுத்துகிட்டு இருந்தோம். எடுத்துகிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சம்திங் கான்ட்ராஸ்ட், அதாவது வெயின் வழி மருந்து கொஞ்சம் ப்ரெஷராக உள்ளே கொடுத்து அதை வந்து நாங்கள் எடுக்கணும், சிடி ஸ்கேன் எடுக்க சொல்லியிருக்காங்க உங்கள் பையனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த மெஷினில் வந்து இது கொடுக்கும்போது கண்டிப்பாக நார்மலாக வளர்ந்தவங்களுக்கே வந்து பெயின் இருக்கும், ஸோ எழுந்திரிச்சிருக்கும், கண்டிப்பாக வந்து பையன் எழுந்திருப்பான், நீங்கள் பார்த்துக்கோங்க, கையை பிடிச்சிக்கோங்க, ரொம்ப ஆடிட்டான அனஸ்தீஷியா கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் அந்த ஒரு செகண்ட்லேயுமே வந்து கொஞ்சம் கூட வந்து நம்பிக்கையை விடாமல் வந்து கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிட்டே அவன் கையை ஹோல்ட் பண்ணிட்டு அப்படியே இருந்தேன். என் பையன் நிஜமாக எழுந்திருக்கவே இல்லை, அது எனக்கு ரொம்ப மிராக்கல். ஏன்னா என் பையனை பொறுத்தவரைக்கும் அவன் பொதுவாக தூங்குற ஒரு பர்சனே கிடையாது, நைட்டு மட்டும்தான் தூக்குவான், மார்னிங் எதுவுமே தூங்க மாட்டான். அவனுக்கு ஐசியூவில் இருக்கும்போது கூட 3 ml வந்து செடேஷன் கொடுத்துட்டு இருக்கும்போது அதுக்கு கூட அவனுக்கு வந்து மயக்கம் அவ்வளோ சீக்கிரம் வரல, அதுக்கப்புறம் 4 ml மாற்றி தான் அவனை மயக்கத்தில் இது பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் ஜஸ்ட் ஒரு ப்ரேயரில் வந்து, ஜஸ்ட் ஒரு ப்ரேயர்னு சொல்ல முடியாது, ப்ரேயரில் வந்து அவன் அந்த மாதிரி எனக்கு ஒரு மிராக்கல் நடந்தது வந்து எனக்கு கடவுள்கிட்ட என்ன இன்னும் ஒரு படி வந்து பக்கத்தில் எடுத்துகிட்டு போயிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இந்த ஜேர்னியில் வந்து ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம நல்ல பல விஷயங்கள் நம்மளை சுற்றி நல்லதாக நடக்கும். நான் அதை நம்ம வந்து அந்த நல்லதை மட்டும் எடுத்துக்கணும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். அண்ட் தென் நாங்கள் வீட்டுக்கு அவனை எடுத்துகிட்டு வரும்போது நான் வெளியே பார்த்தேன், தெருவில் வந்து பசங்கள்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. அதை பார்த்தோன்னே கேஷ் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டான், அவனுக்கும் கூட போய் ஆடணும் விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆசை வந்துச்சு. அது பார்த்தோன்னே எனக்கு அழுகு வந்துச்சு, நம்ம பிள்ளை வந்து ஆக்சிஜன் சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு செகண்ட் கூட கொண்டு போக முடியலையே அப்படிங்கிறது மாதிரி ஒரு ஏக்கம் எனக்குள்ளே வந்துருச்சு. ஆனால் அந்த ஏக்கம் வந்த உடனே திரும்பவும் எனக்கு என்ன நான் சொல்லிக்கிட்டேன்னா, எத்தனையோ பேர் பிள்ளைங்களை வந்து இவ்வளோ சீரியஸாக ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வராமல் போகிறாங்க, எவ்வளவு துரதிருஷ்டசாலியாக இருப்பாங்க. ஆனால் அப்படி இல்லாமல் எனக்கு என் பிள்ளையை வந்து இப்படி பத்திரமா திருப்பி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே ஒரு பாக்கியத்தை வந்து கடவுள் கொடுத்தாரு அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு அதுவுமே ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருந்துச்சு. கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ண ரொம்ப தேங்க்ஃபுல்லாகவும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னு தான் சொல்லி. இன்ஃபேக்ட் அவனோட எல்லா இல்னஸ் இருக்குது, அவனுக்கு எல்லாமே ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நிமோனியாவோட ட்ரேசஸ் இன்னும் இருக்குது, அவனோட ப்ரீத்திங் டிஸ்ட்ரெஸ் இருக்குது, ஆக்சிஜன் சப்போர்ட் இல்லாமல் அவன் ப்ரீத் பண்ண முடியலை, இந்த மாதிரி பல விதத்தில் அவன் இருந்தாலுமே
அவன் ஃபேஸில் அந்த சிரிப்பு பார்க்கும்போது, இன்றைக்கி அவன் எங்கள் கூட இருக்கிறத பார்க்கும்போது நான் கடவுளுக்கு ரொம்ப 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 கிரேட்ஃபுல்லாக இருக்கேன். இன்னும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு தாட்டாக இருக்குது. ஸோ நான் என்ன சொல்ல வந்தேன், இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது என்னடா நம்ம கடவுள் வந்து இவ்வளோ பெரிய கஷ்டம் கொடுத்துட்டாரு அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்க வேணாம். அந்த கஷ்டம் உங்களுக்கு நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு, அது கூட ட்ராவல் பண்ணுறதுக்கு ஃபுல்லாகவே அவர் உங்களுக்கு சப்போர்ட்டாக உங்களோட கார்டியன் ஏஞ்சல்ஸ் எல்லாம் உங்கள் கூட அனுப்பிச்சு உங்களுக்கு தேட்டரை கொடுத்து ரொம்ப உங்களை பத்திரமா அந்த இதுலேருந்து பாதுகாத்து அவர் கொண்டு போவார். ஒன்லி திங் என்னென்னா, நீங்கள் வந்து அவரை நம்பணும். ஓகே, அவர் இருக்காரு, நம்மளுக்கு வந்து நம்மளை இந்த வழி நடத்தி எடுத்துகிட்டு போவார் அப்படிங்கிறத வந்து நம்புங்க. அண்ட் அகெயின், உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப 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 கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுங்கள். உங்களோட ப்ரேயர்ஸில் வந்து கேஷுவை இன்வால்வ் பண்ணி அவனுக்காக ப்ரேயர் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். இன்னும் கண்டிப்பாக அவனுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருங்க. அவனோட ஹெல்த் பெட்டராகிட்டு வருது அப்படின்னு தான் நான் மனசார நம்புகிறேன். அவனுக்கு நல்ல பெட்டரானதுக்கப்புறம் கண்டிப்பாக திருப்பி நான் வந்து அவனை காமிப்பேன். எனக்கு வந்து அவனை வந்து என்ன சொல்கிறது, அந்த டியூபோட அந்த மாதிரி இதில் வந்து அவனை காமிக்கிறதுக்கு மனசு இல்லை. ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து அவன் திருப்பி இந்த வீடியோஸில் வந்து அவனை அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் இதில் பார்த்துடவே கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் அதை எதுவுமே காமிக்கலை. அவன் திருப்பி வந்துடட்டும். நல்லா ஜாலியாக அவன் விளையாட ஆரம்பித்ததுக்கப்புறம் அவன் கூட சேர்ந்து நிறைய வீடியோஸ் நான் போடுவேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.